வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உணதாக்கு தமிழா. இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போனா, டிஎன்யூ சர்வி சைக்காலஜியில 2007 முதல் 2023 வரை கேட்கப்பட்ட போலீஸ் தேர்வு, போலீஸ் எஸ்ஏ தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அனலிஸ்ட் தான் பார்க்குறோம் தலைப்பு வாரியாக. அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு நிகழ்தகவு. ஓகே, நிகழ்தகவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இதில் வரும். ஏன்னா உங்களை பார்த்தால தெரியும், 2022 பாருங்கவே, 2022 பார்த்தா கம்பல்சரி பார்த்தா ஒரு கொஸ்டின்ஸ் வர மாதிரி, ஏதோ ஒரு எக்ஸாம் கேட்கல அவ்வளோதான். மற்றபடி என்ன பண்ண, கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வர மாதிரியே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, 11 கொஸ்டின் கேட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கும். ஓகேவா, அதே மாதிரி 2019 2 கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நிகழ்தகவு. ஸோ நிகழ்தகவுன்னா ஒன்றுமே கிடையாது, பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு, அவ்வளோதாங்க. கீழே வந்து என்ன பண்ணும், மொத்த நிகழ்வு, மேலே வந்தனாது. ஸோ கொஸ்டின் மூலம் நமக்கு பெறக்கூடிய நிகழ்வு, அதான் நிகழ்தகவு. பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு, இது தெரிஞ்சாலே போதும் நிகழ்தகவில் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ ஓகே, நிகழ்தகவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமிஸில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி எப்படி சார் இருக்கும்? நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 0 மற்றும் 1. நிகழ்தகவோட மதிப்பு 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கலாம், அதான் 0 to 1. ஸோ அது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 0 <= P(E)= 1. 0 இருக்கலாம், 0 அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 1 இருக்கலாம், 1 விட குறைவாக தான் இருக்கும். சாதாரண நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி. ஓகே, அப்போ ஆன்சர் அது 0 மற்றும் 1. சாதாரண ஒரு கொஸ்டின், இதை பேஸ் பண்ணி 2-3 கொஸ்டின் கேட்டு நல்லா பார்த்துட்டே வாங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்கவே, 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன, 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னது? ஓகே, 2 நாணயம் என்னென்ன விழுகாப்ப, ரெண்டுலையுமே ஹெட்டு விழுகலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல ஹெட்டு அடுத்துல டைல், அடுத்து ஃபர்ஸ்ட்ல டைல் அடுத்து ஹெட்டு, அடுத்து ரெண்டுமே டைல். ஸோ அப்போ 2 நாணயம் சுண்டி விட்டு அப்படின்னா நமக்கு எத்தனை நிகழ்வு கிடைக்கும், 4 நிகழ்வு கிடைக்கும். அப்போ மொத்த நிகழ்வு 4. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கீழே மொத்த நிகழ்வு, மேலே பெறப்பட்ட நிகழ்வு. அப்போ மொத்த நிகழ்வு எவ்வளோ எனக்கு, 4. கொஸ்டின் என்ன கேட்டாங்க, 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் இருக்கணும். அப்போ வெவ்வேறு முகங்கள் எத்தனை இருக்கு, HT TH, எத்தனை இருக்கு, மொத்தம் 2 தான் இருக்கு. அப்போ 2/4. இதெல்லாம் அடிக்க முடியுமா, அடிக்கலாம். அடிச்சனா வரும், 1/2. ஆன்சர்னாது 1/2. ஸோ அவ்வளோதான். சரிங்களா, இப்போ சாதாரண கொஸ்டின், 2 நாணயங்களை சுண்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு 4 நிகழ்வு தான் மொத்தமே கிடைக்கும். அப்போ மொத்த நிகழ்வு 4. பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு முகங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க, எனக்கு வெவ்வேறு முகங்கள் 2 தான் கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே முகங்கள், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு முகங்கள். ஓகேங்களா, அப்போ 2 ஆப்ஷன் கிடைக்குது. அப்போ 2/4 அடித்தா 1/2. ஓகேங்களா, ஸோ நாணயங்கள் பேஸ் பண்ணி தான் கண்டினியூஸாக உங்கள் கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்டுகிட்டு இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு நாணயம் தான் சுண்ட போகிறோம். இப்போ ஒரு நாணயம் சுண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 ஹெட்டு விழணும், இல்லைன்னா டைல் விழணும், அதாவது தலை இல்லைன்னா பூ. அப்போ மொத்த நிகழ்வு எனக்கு எவ்வளோ, 2. கொஸ்டின் என்ன கேட்டாங்க, தலை தான் விழுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெறப்பட்ட நிகழ்வு எனக்கு எவ்வளோ, 1. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 1/2. கரெக்டாக புரியுதுங்களா, ஒரு நாணயத்தை சுண்ணா எனக்கு 2 ஆப்ஷன் தான், 1 ஹெட்டு விழுகணும், இல்லைன்னா டைல் விழுகணும். ஓகே, அப்போ 2 ஆப்ஷன், மொத்த நிகழ்வு 2. என்ன கேட்டாங்க, தலை விழுகணும்னு சொன்னாங்க. அப்போ தலை வந்து எத்தனை விழுகும், ஒரே ஒரு முறை தான் விழுகும். ஆன்சர்னது 1. அப்போ 1/2 அடித்தா 0.5 வரலாம், சம்டைம் இல்லைனா 1/2 கூட இருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, பின்வரும் நோட்டில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது? 2022 எஸ்ஏ டிபார்ட்மெண்ட்ல கேட்டுக்காங்க பாருங்க, எது இப்போ நிகழ்த மதிப்பை இருக்க முடியாது? நமக்கு தெரியும் நிகழ்த மதிப்பு எனக்கு எப்படி இருக்கணும், 0 to 1 தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ 0 எனக்கு வரலாம், 0.5 வரலாம், 1 வரலாம், -1 எனக்கு வராது. ஸோ அப்போ இதுக்கு என்னது, இதான் நிகழ்தகவாக இருக்காது, இதனது நிகழ்தகவாக இருக்காது. மற்ற 3 நிகழ்தகவு மதிப்பு தான், -1 எப்பயுமே வராது, 1 தாண்டியும் வராது, 0 விட குறைவாகவும் வராது, அதான் மைனஸில் வரவே வராது. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர்னாது லாஸ்ட் ஆப்ஷன், இந்த மதிப்பு தான் நிகழ்தகவாக இருக்க முடியாது.
பாத்துங்க ஆல்ரெடி சொன்னதுதான் நிகழ்த்து மதிப்பு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நல்லாவே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்க பாருங்க. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ராசா அல்லது ராணி தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே, ஒண்ணுமே இல்லை. மொத்த எத்தனை சீட்டு இருக்கு? 52 சீட்டு. அப்ப மொத்த சீட்டு 52. அடுத்து என்ன சொல்றாங்க? ராஜா எடுக்கணும் அல்லது ராணி. ஓகேவா? சோ அல்லதுன்னு சொன்னாலும் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா கூட்டிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. ராஜா சீட் எத்தனை இருக்கும்? மொத்தம் 4 டைப் ஆஃப் கார்டு இருக்கு. ஒவ்வொரு டைப்னாக்கும் ராஜா கார்டு இருக்கும். அப்ப 4 ராஜா இருக்கும், 4 ராணி இருக்கும். இவங்க அல்லதுன்னு சொல்ற என்ன பண்றோம்? கூட்டுறோம், அவ்வளவுதான். மற்றும் சொன்னாங்கன்னா பெருக்கணும், அல்லதுன்னு சொன்னாங்கன்னா கூட்டணுங்க, அவ்வளவுதான். அப்ப மொத்தம் 4 ராஜா சீட் இருக்கும், 4 ராணி சீட் இருக்கும், அல்லதுன்னு சொன்னாலும் கூட்டுறோம். அப்ப எவ்வளவு வரும்? 8/52. இப்ப என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? 2 × 8 13 × 52. ஆன்சர் அது 2/13. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான குவெஸ்சன் தான். மொத்தமே 4 ராஜா கார்டு தான் இருக்கும், மொத்தமே 4 ராணி கார்டு தான் இருக்கும். சோ அல்லதுன்னு சொன்னாலும் கூட்டிக்கிட்டு, இங்க எதே மற்றும் சொல்லியிருந்தாங்கன்னா நான் பெருக்கி ஆன்சர் பண்ணுவேன், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் குவெஸ்டின். நன்கு களைத்து அடுக்கி வைக்கப்பட்ட 52 சீட்டு கட்டுகளை கொண்ட சீட்டு கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ஸ்பேடாகவோ அல்லது ராஜாவாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இங்கே என்ன வந்திருக்கு? அல்லது குவெஸ்டின் தான் வந்து, அல்லது என்ன பண்ணும்? கூட்டணும், அவ்வளோதானே. மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? 52 சீட் இருக்கு, அதில் ஸ்பேடு. ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு கார்டு. மொத்தம் 4 டைப்பா? ஒரு டைப்புக்கு 13 கார்டு. அப்போ ஸ்பேட் எத்தனை கார்டு இருக்கும்? 13 கார்டு இருக்கும், 13. அடுத்து என்ன சொல்றாங்க? ராஜா இருக்கணும். எனக்கு மொத்தம் எத்தனை ராஜா இருக்கும்? 4 ராஜா இருக்கும். எத்தனை ராஜா? 4 ராஜா இருக்கும். அதுல ஸ்பேடில் ஒரு ராஜா ஆல்ரெடி வந்துருச்சுல, ஏன்னா ஸ்பேடில் ராஜா இருக்கும்ல. அப்ப ஸ்பேட் ராஜா ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ப ஸ்பேட் ராஜா போய் மீ எனக்கு எத்தனை ராஜா இருக்கும்? 3 ராஜா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 13 + 3 மொத்தம் எவ்வளவு வரும்? 16/52. ஸோ அப்ப 4 அடிச்சல் வரும், 4×16 13×52. பான்சோலோ 4/13. ஓகே, இங்க ஏ ராஜாவுக்கு 3 போட்டு உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா ஸ்பேடு 13 போட்டிருப்பீங்க. இப்ப ராஜாவுக்கு ஏ 3 போட்டு, சார் ராஜா 4 தானே இருக்கு, போன குவெஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ராஜா 4 தான் இருப்பாரு. அந்த 4ல ஒரு ஸ்பேடு இருக்குல்ல, இங்க ஆல்ரெடி ராஜா வந்துட்டார்ல, ஸ்பேடுல ராஜா வந்துட்டாரு. ஸோ ஸ்பேட்ல ராஜா வந்தனால திரும்பியும் அங்க ஸ்பேட் ராஜா வரமாட்டாரு, அவ்வளவுதாங்க. ஓகே, அப்ப ஸ்பேட் ராஜா வந்தனால மெத்தம் 3 ராஜா மட்டும் தான் அங்க இருப்பாரு. மொத்தம் 16, அவ்வளவுதான். சரிங்களா? 16/54 அடிச்சா 4/13. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சீரான பகடை இருமுறை உருட்டுறாங்க. ஒரு சீரான பகடையை இருமுறை உருட்டுறாங்க. அப்ப முக எண்களின் கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே, ஒரு பகடையை 2 முறை உருட்டினா அப்படின்னா மொத்த நிகழ் எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 36 கிடைக்குங்க. ஒரு பகடினா 6, 2 பகடினா 36, 3 பகடினா 216. அது மாதிரி 6 மடங்குல போய்கிட்டோம், 6 அடுக்கிலே போய்கிட்டே இருக்கும். அப்ப 2 முறை பகடை உருட்டினாலும் மொத்த நிகழ் எவ்வளோ? 36. அப்ப என்ன சொல்றாங்க? கூட்டினா 9 வரணும். அப்ப எந்த நம்பர் கூட்டணும்? 9 வரணும். அந்த நம்பர் எதை யூஸ் பண்ணும்? 1 to 6 வரைக்கும் உள்ள நம்பர் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா பகடையில 1 to 6 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எந்தெந்த நம்பர் கூட்டலாம்? 3,6. அப்ப அப்படி 3 போட்டா 6,3. அடுத்து 4,5. அது 3 போட்டா 5,4. ஸோ வேற எந்த நம்பர் கூட்டாலும் உங்களுக்கு 9 வராது. அப்ப பெறப்பட்ட நீங்கள் எனக்கு எவ்வளோ? 4 தான் கிடைக்கும். அப்ப 4/36 அடிச்ச எவ்வளோ வரும்? 1/9. ஸோ அப்ப என்ன ஆன்சர் வரும்? 1/9. சின்ன நல்லா ஈஸி ஆபோச்சுக்கிட்ட அப்படின்னா கூடுதல் 9 கிடைக்குன்னு சொன்னாலே ஆன்சர் வரும் 1/9, அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா போட்டு டயத்துல வேஸ்ட் பண்ணாதீங்க. கூடுதல் 9 சொன்னால என்ன ஆன்சர் வரும்? 1/9. கூடுதல் 9 ஆன்சர்னா அது 1/9 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் குவெஸ்டின். பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்துக்குள்ள வாய்ப்பு என்ன? 2018 புலிசர் கேட்ட குவெஸ்டின். ஸோ பி என்ற எழுத்துக்குள்ள வாய்ப்பா தான் நிகழ்தகவு தான் கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 2, 4, 6, 8, 10. ஸோ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 10 எழுத்து. ஸோ 10 எழுத்து என்ன பண்ணாங்க? பி எழுத்து மட்டும் எத்தனை எழுத்துன்னு கேட்குறாங்க. பி எத்தனை எழுத்து? 2. அப்போ ஆன்சர் அது 2/10. இதை சுருக்குனா 1/5 வரும். எனக்கு 1/5 ஆப்ஷன் இருக்கா?
இல்ல ஆனா ரெண்டு பை பத்து இருக்கா? அப்ப ரெண்டு பை பத்து எனக்கு என்னது ஆன்சர். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், மொத்தம் பத்து எழுத்து. எனக்கு பி எத்தனை இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. அப்ப ரெண்டு பை பத்து. ஓகேங்களா? நார்மலா அந்த கொஸ்டின் தாங்க. இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, சீரான நாணயம் இரண்டு முறை சுண்டி விடுறாங்க, இரண்டு தலை, இரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இரண்டு முறை நானே சொன்னா கிடைக்கும், ரெண்டுமே ஹெட்டு கிடைக்கும், இல்லைனா ஹெட்டு டயல், டயல் ஹெட், டயல் டயல். மொத்தம் எனக்கு எவ்வளவு நிகழ்வு? நான்கு நிகழ்வு கிடைக்கும். அதுல என்ன சொல்றாங்க, இரண்டு தலைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. இரண்டு தலைக்கு கிடைக்கும், ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அப்போ ஒன்னு பை நாலு ஆன்சர். அது ஒன்னு பை நாலு. அடுத்த கொஸ்டின், ஒரு காசு இருமுறை சுண்டி விடப்பட்டது, ஒரு காசு இரண்டு முறை, அப்ப இரண்டு நானே சுண்டி விடுறாங்க. அப்ப இரண்டு நானே சுண்டி விட எனக்கு என்னதான் கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். போன கொஸ்டின் பார்த்ததுதான், ரெண்டுமே ஹெட்டு ஹெட்டு டைல், டைல் ஹெட், டைல் டைல். அடுத்து என்ன சொல்றாங்க, தலையும் வாளும் தரையில் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது ஒன்னுல ஹெட்டு ஒன்னு டைல், அதாவது மாறி மாறி இருக்கணும். அப்ப ஹெட்டு டைல், டைல் ஹெட். அப்ப பெறப்பட்டது எனக்கு எவ்வளோ? ரெண்டு, மொத்த எவ்வளோ? நாலு. இப்போ அடிச்சவ்வளோ வரும் ஒன்று பை ரெண்டு. இதை இன்னும் சுருக்கம் எவ்வளோ வரும்? ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். ஆன்சர் எவ்வளோ? ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ. ஓகேவா? ஆறே எனக்கு எவ்வளோ? பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தானே, அவ்வளோதாங்க. ஒன்று ரெண்டு பை நாலு இருக்கான்னு பார்க்குறேன், ரெண்டு பை நாலு இல்லை, ஒன்று பை ரெண்டு பார்க்குறேன், ஒன்று பை ரெண்டு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், அதே அடிச்சுன்னா வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு வரும். ஸோ ஆன்சர் என்னது? செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? இதே தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மூன்று நாணயங்கள் சுண்டுதலில் இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? மூன்று நாணயம் சுண்டு விட போறோம், இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கிறாங்க. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஒண்ணுமே இல்லை. இப்ப இரண்டு தலைகள் எப்படி எழுதணும்? ஹச்சு 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 டி டி ஹச்சு டி டி. சி இதே அப்படி எழுதுங்க, ஹச்சு 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 டி டி ஹச்சு டி டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாளுக்கு ஹச்சு போடுங்க பின்னாடி, அடுத்து அடுத்த நாளுக்கு பின்னாடி டி போடுங்க. ஓகே, மொத்தத்தினை கிடைக்கும் எட்டு நிகழ்வு கிடைக்கும். மொத்தத்தின் நிகழ்வு எட்டு நிகழ்வு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, இரு தலைகள் கிடைக்கிறது மட்டும் எடுக்கணும். இரண்டு தலை எங்க இருக்கு? இங்க மூணு இருக்கு, எடுக்கக்கூடாது. இரண்டு தலை ஒன்று, இங்க இரண்டு தலை ஒன்று, அடுத்து இங்க ஒன்று. மொத்தம் எவ்வளோ தான் கிடைக்குது? மூணே மூணு, இரண்டு தலைகள் தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? மூணு பை எட்டு. ஆன்சர் எவ்வளோ? மூணு பை எட்டு, அவ்வளோதாங்க. ஸோ நிகழ்தகவை பொறுத்த அளவுக்கு நாணயங்கள் பேஸ் பண்ணி, பகடைகள் பேஸ் பண்ணி, சீட் டிக்கெட்டு பேஸ் பண்ணி தான் இதுவரையும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தாங்க நிகழ்தகவு. கண்டிப்பாக கேட்பாங்க, மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.